பாடலாசிரியர் விட, 100 படங்கள் எடுத்த இயக்குனர் விட, ஒரே ஒரு படத்தில் நடித்த நடிகர் நடிகைகளுக்கு இந்த தமிழ் சமுதாயத்தில் பேரும் புகழும் அதிகம் கிடைக்குதுன்னா, இன்றைய கலைத்துறையில் நடிகர் நடிகைகளுக்கு தான் அதிகம் வெற்றி கிடைக்குங்கிறத நான் பேச வந்திருக்கேன். பொலிவியான ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டில் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு திரைப்படம் எடுப்பாங்களாம். ஆனால் அப்படி எடுக்கப்படுற திரைப்படம் தான் உலக நாடுகள் இருக்கிற எல்லா திரைப்பட கல்லூரிகளையும் பாடமாக இருக்குது. ஈரானில் ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படத்தோட கதை திரைக்கதை வசனத்தை அந்த நாட்டுடைய அரசாங்கத்தில் கொடுத்து முறையாக அனுமதி வாங்கியிருக்கணுமா. அப்படிப்பட்ட படங்கள்லாம் இன்றைக்கி உலக அளவில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. உலகத்துக்கே கலை, பண்பாடு, நாகரிகம் சொல்லி கொடுத்த நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியுமா? கலைத்துறையில் பல இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? கோலிவுட்டில் கொஞ்சம், பாலிவுட்டில் கொஞ்சம், ஹாலிவுட்டில் கொஞ்சம்னு 4-5 படங்கள்லேருந்து 5-6 சீனில் உருவி அது ஒரு படமாக்கி வெக்கமே இல்லாமல் தன்னோட பேரை போட்டுக்கிறான் பார்த்தீங்களா? இந்த அறிவு திருட்டு நடக்கக்கூடிய ஒரு இயக்குனர் துறை இந்த சினிமா துறையில் தானே இருக்குது. அண்ணே, நல்ல வேளை கதைதே நம்ம நாட்டில் பஞ்சமா இருக்குன்னா படப்பேருக்கு கூட பஞ்சமா இருக்குன்னு சாப்பாட்டை விட மாட்டேங்கிறேன். மாங்காய் அவியலுங்கிறான், பிரியாணி பீட்சாங்கிறான், சோன் பப்படி வடகறிங்கிறேன், ஆரஞ்சு முட்டாய்ங்கிறேன். சரி, படப்பெயரத்தே பாப்பாடை வைக்கிறிய, காட்டில் ஒரு முருகத்தை விடுறானா? புலிங்கிறான், சிங்கங்கிறான், சிறுத்தைங்கிறான், பட்டத்தையானங்கிறேன். சரி, படந்தே ஒழுங்காக எடுக்கிற பேராது ஒழுங்காக வைங்கன்னு சொன்னால் பிசாசுங்கிறான், சைத்தாங்கிறான், ஜில் ஜங் ஜக்குங்கிறான், டமாலு டுமீலுங்கிறான். எங்கண்ணே இதானே உங்களோட சினிமா? தமிழ்நாட்டோட தலைவிதியை மாத்துற அளவுக்கு நடிகர் நடிகளுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்கல்ல. அடுத்த முதலமைச்சர் எங்க ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறானே ரசிகன், அவன் இருக்கிற வரைக்கும் கலைத்துறையில் அதிகம் வெற்றி பெறுகிறது நடிகர் நடிகர்கள் தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் சொன்னாரு, கவிஞன்னா எப்படி வாழணுங்கிறதுக்கு இவரை மாதிரி பார்த்து தான் ஏன் கத்துக்கணும்னு சொன்னார். வேல் எடுத்து போர் தொடுத்த வீரம் எங்கே, வெங்குருதி வாள்கள் எங்கே, தோள்கள் எங்கே, கோல் எடுத்த பெயரெல்லாம் ஆள வந்தார் கொட்டாவி விட்டபடி தூங்குகின்றாய், மால் உடுத்த தமிழ் மகனே மானம் எங்கே, மயங்காதே விழி எழு பார் உலகை நோக்கு, கால் பிடித்து வாழ்வதுவா தமிழ வாழ்வு, காணத்து புலி போத்தி வீரம் காட்டுன்னு சொல்லி பாடினாரே எங்க வீரகவி முடியரசு. இந்த மண்ணில் 50 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்த ஒப்பற்ற பெருங்கவி. ஆனால் அவர் திரைப்படத்துக்கு போனார். திரைப்படத்துறைக்குள்ள கண்ணாடி மாளிகைங்கிற ஒரு படத்துக்கு பாடலர் போனார். பாட்டாளர் உள்ள நுழைஞ்ச பிறகுதான் அவருக்கு அங்கே சினிமாவுத்துறையை பற்றி முழுசாக தெரிஞ்சு. சினிமா எதிர்பார்த்த மாதிரி முடியரசன் இல்லை, முடியரசன் எதிர்பார்த்த மாதிரி சினிமா இல்லை. போன வேகத்திலேயே திரும்பி வந்துட்டார். வளைஞ்சு நெளிஞ்சு குனிஞ்சு எழுத முடிஞ்சவங்களால தான் சினிமா துறையில பாட்டுத்துறையில ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பாட்டு எழுதுறவங்க எப்படி எழுதுறாங்க? குறுந்தொகைக்கு பாட்டு எழுதிய போ காலம் போய் பெட்டி பெட்டியா பெருந்தொகைக்கு பாட்டு எழுதுறாங்க. பாட்டில் திறந்தா தான் சில பேருக்கு பாட்டே ஓப்பன் ஆகுது. இப்படிப்பட்ட பாடலாசிரியர் இருக்கிற நிலைமையில நடிகர் நடிகைகள் தான் இந்த கலைத்துறையில அதிகம் ஜெயிக்கிறார்கள். ஒரு கேமராவுக்கு பின்னாடி இருக்கிறவங்க கூட கேமராவுக்கு முன்னாடி வர வச்சாங்கன்னா அதுக்கு கிடைக்கிற மவுஸ் தனி. மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய இயக்குனர் அவர். இன்றைக்குள்ள தலைமுறைக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. தெரியுங்கிற படத்தில் வில்லன் நடிச்சார். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய இளைய திரைமுறை எல்லாம் அவர் தூக்கி தலையில் தூக்கி வச்சு கொண்டா நினைச்சு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம இயக்குனர் மகேந்திரன் ஐயா. இதுல இருந்தா தெரியலையா, கலை திரைக்கதை வசன இயக்கத்தை விட ஜெயிக்கிறது நடிகர் நடிகைகள் தான். இவங்கெல்லாம் சொல்றாங்களே பாடலாசிரியர்கள், கதாசிரியர்கள், இயக்குனர்கள், இவங்களெல்லாம் கபடி ஆடவளை இட வச்சா யாராவது பார்ப்பாங்களா? ஆனா நம்ம நடிகர்கள் கிரிக்கெட் விளையாடினா, நம்ம நடிகைகள் கபடி விளையாடினா, வேலை மெனக்கட்டு உட்கார்ந்து பார்க்குறானே தன்மான தமிழன், அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம நடிப்புத்துறை தாங்க கலைத்துறையில் ஜெயிக்க முடியும். ஜி பிரகாஷ் நல்ல இசையமைப்பாளர், பாடகர். ஆனால் அந்த பாடகரை இசையமைப்பாளரை பொண்ணுங்களை கேவலப்படுத்துகிற கேவலமான கேரக்டரில் நடிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு அந்த நடிப்புத்துறை மேலமாக வந்த மோகம். நடிகன்கிறது கிடைச்ச கெத்து, அதில் கிடைக்கிற புகழ் வேற எந்த துறையிலையும் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு நடிகன்னா ஈஸியாக போச்சு. அவன் அடி வாங்கிறதுக்கு டூப் இருக்கான், பாடுறதுக்கு சிங்கர் இருக்கான், ஆடுறதுக்கு டான்சர் இருக்கான், எல்லாத்தையும் செய்யறதுக்கு துணை நடிகர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஜெயிக்கிறது நடிகர் நடிகர்கள் தான். அதனால தான் சொல்கிறேன், இன்றைய கலைத்துறையில் உழைக்கிறவங்க யாரெல்லாம் இருந்துட்டு போங்க, ஆனால் ஜெயிக்கிறது எங்கள் நடிகர் நடிகர்கள் தான். அதாவது அனைவரும் உழைத்தாலும் அந்த வெற்றி நடிகர்களுக்கு போய் சேருகிறது.